நேரம் நல்ல நேரம். நேரம் நல்ல நேரம். நம்முடைய நேரம் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை உண்டு. நமக்கு வந்து சில நேரம் நன்னா இல்லைன்னு சொல்லிட்டோம், சில நேரம் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டோம் நம்ம நினச்சிக்கிறோம். அது வந்து உண்மையில் சொல்லப்போனால் அந்த ஆன்மீக ரீதியாக நம்ம அரசு ஆலோசிச்சு பண்ணோம்னாக்கா எதுவுமே கெட்ட நேரம்னு கிடையாது. நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. இது வந்து எல்லாமே ஒரு மிக்சராக இருக்கணும், ப்ராப்பர் ரேஷியோவில் இருக்கணும். அது இல்லாமல் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துகிட்ருந்தா நம்முடைய அறிவு வளராது, நம்ம முயற்சிகள் இருக்காது, நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடும், சீக்கிரமாக வாழ்க்கையில் விரக்தி வந்துடும், வெறுப்பு வந்துடும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் கடவுள் வந்து நமக்கு சில நேரத்தை நல்ல நேரமாகவும் சில நேரத்தில் சோதனை நேரமாகவும் மாற்றுறாரு. அதை சோதனை நேரம்னு சொல்லலாம், கெட்ட நேரம்னு சொல்லலாம், அதை ஒருத்தருடைய மனோபாவத்தை பொறுத்தது. இந்த கெட்ட நேரமாக நல்ல நேரமானு சொல்கிறத விட நம்ம எல்லா நேரத்தையும் நம்முடைய முழு அறிவையும் நம்முடைய முழு திறமையும் நம்முடைய சக்தி சாமர்த்தியம் யுக்தி யோஜனையும் முழுமையாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னிலைப்படுத்தி எடுத்து சென்று கொண்டு போயிட்டே இருக்கணும்னு சொன்னால் நமக்கு எல்லா நேரமுமே நிச்சயமாக நல்ல நேரமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு கெடுதல் வந்த உடனே ரொம்ப சோர்வடைந்து ரொம்ப வந்து மனதில் வந்து எல்லா சக்தியும் இழந்துட்டு நமக்கு வாழ்க்கையே போச்சு, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை, கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்னு வருத்தப்பட்டோம் அந்த நேரத்தை நம்ம வீணடிக்கலாம். ஆகவே இதில் என்ன நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, நேரம் நல்லதாக இருக்கலாம், நல்லதாக இல்லாமல் இருக்கலாம், அது வந்து நமக்கு விரோதமாக இருக்கலாம், நமக்கு சாதகமாக இருக்கலாம். அது ஒரு அருமையான விளையாட்டு, அது ஒரு பியூட்டிஃபுல் கேம் ஆஃப் லைஃப். அது அது என்னன்னாக்கா, நம்ம வந்து நேரம் நல்லதாக இருக்குச்சு அதை நல்லா ஆண்டு அனுபவிக்கலாம், தவறு இல்லை. அதுக்காக கர்வப்பட வேண்டாம், ரொம்ப குதிக்க வேண்டாம், ரொம்ப குஷிப்பட வேண்டாம், அதை மிதமாக சந்தோஷமாக நீடித்து அனுபவிங்க. அது நேரம் நல்லா இல்லைன்னா நல்ல நேரமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன ஒன்றுமோ அதை செய்யணும். இந்த முறையை நம்ம கைப்பிடிச்சோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து பெரும் பகுதியை வருத்தத்தினாலையும் சோகத்தினாலையும் ஏமாற்றத்தினாலையும் தோல்வினாலையும் வருத்தமடைந்து வீணடிக்கிறத விட அத்தனை நேரத்தையும் நம்ம முழுமையாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வெற்றி பாதிக்கு ரொம்ப சீக்கிரத்தில் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய உயர்நிலைக்கு எடுத்து செல்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரகசியம் தெரிஞ்சுட்டாலே போகிறோம். இதுதான் சூட்சும மந்திரம், பீஜாட்சர சூட்சும மந்திரம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம மனசில் பதிச்சுட்டு அதை பயிற்சி பண்ணோம்னாக்கா நமக்கு வாழ்க்கை பூரா நல்ல நேரமாக இருக்கும். வாழ்க்கையில் அதிக நேரம் நல்ல நேரமாக செலவழித்தவங்களுக்கு தான் வாழ்க்கையினுடைய சுவை தெரியும், வாழ்க்கையை முழுசாக அனுபவிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் அதிக நேரத்தில் வந்து நம்ம சோகத்துலேயும் துக்கத்துலேயும் வேதனையிலையும் விசாரத்துலேயும் நிறைய பிரச்சனையோடு கழிச்சோம்னா அந்த வாழ்க்கை நமக்கு வீணடைஞ்சதாக இருக்கும். இதுதான் சொர்க்கம் நரகம்னு பேர். சொர்க்கம் நரகம்ன்றது அந்த ஆகாயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக ஒரு ஹாஸ்டல் மாதிரியோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியோ கட்டி வச்சிடலை. அதெல்லாம் நம்ம மனநிலையை தான் அப்படி வர்ணிச்சிருக்காங்க பெரியவங்க. அதனால் இந்த சொர்க்கத்தையோ நரகத்தையோ உருவாக்கிக்கிறது நம்முடைய நேரத்தில் நம்ம நினைக்கக்கூடிய சக்தினால தான் அது கிடைக்கும். அது இது வந்து இந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு நாளில் வந்து 24 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நிறைய கலகங்கள் பேசுகிறது, தூஷணைகள் பேசுகிறது, அடுத்தவரை பற்றி குத்தம் சொல்கிறது, தீமையான விஷயங்களை பேசுகிறது, தீய வார்த்தைகளை பேசுகிறது, இப்படி காலம் கழிக்கிறவங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான் இருக்குது. அதே சமயத்தில் தீமதாம்னு சொல்லக்கூடிய படித்தவர்கள், நல்ல ஞானிகள், இவர்கள்லாம் அந்த கலை உணர்வோடு பல விஷயங்களை வந்து மற்றவர்களோடு பகிர்ந்துப்பாங்க. நிறைய வந்து புத்தகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வாழ்க்கை தரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை சத்து விஷயங்களை போதிப்பாங்க. இவங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான் இருக்குது. இது எப்படின்னு சொன்னால், உத்தமமாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் வந்து தியூத்தேன கலகேனவான்னு சொல்லிட்டு அந்த துஷ்டர்களை போல் இல்லாமல் தியூத்தேன கலகேனவான்னா அடுத்தவரை பற்றி குற்றம் சொல்கிறது, சூடாடுறது, தவறான காரியங்கள் பண்ணுறது, இப்படி கழிக்கிற நேரமும் உண்டு. அதே வந்து நல்ல கிரந்தங்கள் வாசிக்கிறது, நல்ல வேதங்கள் வாசிக்கிறது, கடவுளை பற்றி சிந்தனைகளை வாசிக்கிறது, நல்ல வாழ்க்கைக்கு உறுதுணையான விஷயங்களை படிக்கிறது, இதெல்லாம் படித்தோம்னா அதுவும் 24 மணி நேரம் தான். ஆகவே இந்த நேரம் நல்ல நேரம்ன்றது வந்து நம்ம கையில் இருக்கே தவிர அது வெளியில் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா, சமீபத்தில் ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன விஞ்ஞான ஆராய்ச்சின்னு சொன்னால், இந்த தேங்காயை ஒரு மனிதனுடைய தலை மேலே வச்சுட்டு அவர் கையில் வச்சிட்ருக்காரு அந்த விஞ்ஞானி. அந்த தேங்காய் எந்த பக்கம் அசையிறதுன்னு பார்த்துட்டு அதில் அவருடைய பிளட் குரூப்பை சொல்கிறாரு. இது அமெரிக்க விஞ்ஞானிகள்லாம் சோதித்து பார்த்தாங்க. சோதித்து பார்த்தா இது முற்றிலும் உண்மை, இதில் விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா, நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த செரின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீன்ஸுன்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் குவாலிட்டிஸ், அந்த செல்லுலர் பிஹேவியர்னு சொல்லக்கூடியது,
அதில் சில மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் இருக்குது. அதுதான் வந்து பூர்வாச்சாரம்னு சொல்கிறோம், தபஸ்ஸுன்னு சொல்கிறோம், ஜீன்ஸுன்னு சொல்கிறோம், மரபுகள்னு சொல்கிறோம், மரபணுக்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அல்லது அழிக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட தான் அந்த அறிவு இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக டெவலப் பண்ணிகிட்டே போனோம்னா அதனுடைய சக்தி வந்து இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு நிச்சயமாக காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அறிவினுடைய ஆற்றல் வந்து நம்முடைய சூழ்நிலையில் பரவிட்டே இருக்குது. அது நல்லதையும் கொடுக்கறது, தீமையும் கொடுக்குறது. நம்ம அறியாமல் பல விதமான சக்திகள் நம்ம உள்ளேருந்து ஜென்ரேட் ஆகுது. அதனால தான் சில பேர் பார்க்கறதுக்கு ஏங்குறோம், சில பேர் பார்க்கறதுக்கு தயங்குறோம். சில பேர் பார்த்தா ரொம்ப நல்லவர், ரொம்ப மகான் அப்படின்னு சொல்ல முடியுமா இருக்குது. சில பேர் பார்த்தா இவர் வந்து ரொம்ப துஷ்டனாக இருப்பார், இவர்கிட்ட சேரக்கூடாது, ஆபத்து வரும் அப்படின்னு நினைக்க தோன்றுறது. இதெல்லாம் வந்து டீவியேட்டிங், அதாவது டிசீவிங் பர்சனாலிட்டின்னு கூட சிலது இருக்குது. அது எக்ஸப்ஷனல். இது ஒட்டு மொத்தத்தில் நமக்கு வந்து இந்த பர்சனாலிட்டி அவுட்லுக்குன்றது வந்து, பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ஷன்றது வந்து அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தான் காண்பிக்கிறது. அது அந்த ஆற்றலை வந்து நம்ம மாற்றிக்கிறதுக்கு நமக்குள்ளே சக்தியை கடவுள் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுது. அந்த பிரச்சனைன்னு சொல்கிறது தான் கெட்ட நேரம்னு சொல்கிறோம். பிரச்சனைன்னு சொல்கிறது தான் ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் இருக்கிற ஒரு வலை மாதிரி. அந்த வலையை வந்து பாலை தடுத்துறோம். அது தடுக்காமல் நம்ம பால் அடிக்க கற்றுக்கணுமே தவிர, இந்த வலையை வந்து பாலை தடுக்கிறது, அந்த வலை வேண்டான்னு சொன்னால் எப்படியோ அதே மாதிரி தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு கூட சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையை சுவாரஸ்யப்படாது. ஆகவே வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குறதுக்காக ஏற்பட்டு தான் பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை தாண்டி வரும்போது கிடைக்கிற சந்தோஷம் சுகம்தான் அதுதான் வந்து உண்மையான சுகம். ஒரு நாள் புறா காலத்திலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சூரியன் உதிக்கிறதுலேருந்து அஸ்தமனம் மாற வரைக்கும் ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு தோன்றோம். தோன்றும் போது ரொம்ப அசதியாக இருக்குது, ரொம்ப ஆயாசமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதெல்லாம் பொறுத்துட்டு நம்ம தோன்றோம். தோண்டின உடனே கடைசியில் சூரியன் வந்து அஸ்தமனம் வர சமயத்தில் குபுக்குன்னு அங்கேருந்து ஜலம் வரும். அந்த ஜலம் வந்த உடனே அதை பார்த்த சந்தோஷத்தில் அந்த நாள் புறா நம்ம கட்ட கஷ்டங்கள்லாம் மறந்து போயிடும். அந்த நாள் புறா நம்ம பட்ட கஷ்டங்கள்னால வாழ்நாள் புறா நமக்கு நீர் கிடைக்கும்ன்ற சந்தோஷம் கிடைக்கிறது. இப்படி தான் அந்த நேரத்தை நம்ம கொள்ளணுமே தவிர நேரம் நல்லா இல்லைன்னு சலிச்சுக்கிறது நமக்கு தான் நஷ்டம். இப்படிப்பட்ட நாள் செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.